உடம்புல இருக்கிற இன்னொரு தசைகள் இயங்கு சொன்னா. அப்படின்னா இயங்குறது அது ஒண்ணு தான், நீங்க எடா தோல் கீழே இருக்கிற அந்த மசில்ஸ் தான் நாம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த மசில ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஸ்லோ ட்விட்ச் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய பாஸ்டரை மெயின்டைன் பண்ற தொடர்ச்சியாக சுருங்கிய நிலையில் இருக்கின்ற தசைகள், டைப் ஒன். டைப் டூ மசில்ஸ், நாம சொல்ற வேலைகள்ல படியேறதோ வேகமாக ஓடுறதோ ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி எறியறதோ ஜம்ப் பண்றதோ டர்ன் பண்றதோ அந்த மாதிரி குவிக்கா செய்யக்கூடிய காரியங்கள்ல டைப் டூ. அப்போ இந்த ரெண்டு மசில்ஸுக்கும் ஆக்சிஜன் யாருக்கு ஜாஸ்தி தேவைன்னா அதுல டைப் ஒன் மசில்ஸுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த டைப் ஒன் மசில்ஸ் நமக்கு ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அவங்க தான் ஸ்டெபிலைசர், அந்த டைப் டூ மசில்ஸ் வந்து மொபிலைசர். இப்போ பெண்கள்ல அவர்கள் செய்யாமல் விடுகின்ற பயிற்சிகள் மூலமாகவும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மாறினே இருக்கு, மந்த்லி மந்த்லி மாறிட்டு இருக்கு, ப்ளஸ் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டெலிவரி இதனாலேயும் மாறுகின்றது. இந்த மாற்றங்களினால் அந்த பகுதிகள் தசைகளுக்கு வர வேண்டிய இரத்த ஓட்டம் மாறுது. நம்ம வார்ம்அப்னு நிறைய தரம் கேட்டிருக்கோம்ல, இந்த வார்ம்அப் ஏன் பண்ணுறோம்னு தெரியுமா? இந்த வார்ம்அப் என்னன்னா, நார்மலாக நம்ம கேபிலரிஸ் மசில்ல வந்து திறந்துருக்காது, எல்லா மசிலையும் அது மூடி இருக்கும். ஏன்னா தேவையில்லை பாருங்களேன், அந்த தசைகளுக்கு போற ரத்தம் வந்து ஆர்டரியிலேருந்து வெயினுக்கு கனெக்ட் ஆகி ஒரு சைக்கிள் வந்துடும். இதை ஆர்டீரியோ வீனஸ் ஷண்டிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ரத்த ஓட்டம் நார்மலாக இப்போ ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா பிளட் சென்ட்ரல் சர்க்குலேஷன்ல இருக்கு, அந்த சென்ட்ரல் சர்க்குலேஷன் வந்து பெரிஃபெரிக்கு போனாதான் ரத்த ஓட்டம் அங்கே அதிகமாகும். அந்த அதிகமாகிற போது தான் நம்ம அதை வார்ம்அப்னு சொல்றோம். இதாவது சென்ட்ரல் இருக்க சர்க்குலேஷன் பெரிஃபெரியில் போகும்போது ஒரு 60,000 மைல்ஸுக்கு மட்டும்தாங்க அந்த புதுசாக சேனல் ஓப்பன் ஆகுது. என்னது சொன்னது புரியுதுங்களா? ஒரு 60,000 மைலுக்கு ஓப்பன் ஆகுது கேபிலரிஸ். இந்த கேபிலரிஸ் ஓப்பன் பண்ணலைன்னா, அந்த தசைகள் சீராக இயங்கலைன்னா நமக்கு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அங்கேயே நாம் உண்டு பண்ணிக்கிட்டோம். இது இல்லாமல் போனதுனால இந்த தசைகள் வலுவிழக்க ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப நேரம் என்னால் நின்று வேலை செய்ய முடியல, சாதாரண வேலைகள்லையும் நான் டயர்டாக இருக்குது, தூக்கம் எனக்கு வரமாட்டேங்குது, தூக்கம் வந்தாலும் தூங்கி முடிச்சப்பறம் எழுந்திருக்கும் போது டயர்டாக இருக்கிறது. இது எல்லாத்தையுமே இந்த தசைகளுக்கு வர வேண்டிய பயிற்சிகள் வரவில்லை. ஏன்னா அந்த டிசைனே அதானே, அந்த டிசைன் எதுக்குன்னா சுருங்கி விரியறது. ஒன்று தசை வந்து நம்மளை பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுது, இன்னொன்று நகர்த்தி வேகமாக கொண்டு போகுது. ரெண்டும் பேலன்ஸில் வச்சுக்கணும். அப்படின்னா ஏரோபிக் ஆக்டிவிட்டியும் தேவை, அனரோபிக் ஆக்டிவிட்டியும் தேவை. இது ரெண்டும் இல்லாமல் முடியாது. நடைப்பயிற்சி போகிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இதுக்கு ஸ்குவாட்ஸு, அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இல்லை சிட்டப்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸும் தேவை. இது ரெண்டும் பெண்களுக்கு வந்து நமக்கு எதுக்கு ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க போன் நல்லா இருக்கணும்னா அந்த ஸ்ட்ரெங்தனிங் தேவை. ஏன்னா போனில் இருக்க கால்சியம் குறையக்கூடாதுன்னா. Thank you.